ஜீசஸ் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 15:1, ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். கேடகமும் ஷீல்ட், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமென். A great reward. Hallelujah. பலனுமாய் இருக்கிறேன், பலனுமாய் இருக்கிறேன் இல்லை, பலனாயிருக்கிறேன். ரிவார்ட், மகா பெரிய. ஆமென். மகாவே பெரியதான், அப்புறம் திரும்பி என்ன வருது? பெரிய. ஆமென். மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான சாம் பாடினது போல, காத்திரு, பொறுத்திரு, அப்புறம் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கு. ஆமென். ஹல்லேலூயா. காத்திரு, பொறுத்திரு, ஆமென், நம்பிக்கையாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஐ வில் பி எ ஷீல்ட். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாயிற்று. ஆமென். Hallelujah. ஆபிரகாமே, பாருங்க நல்லா கவனிங்க, ஆபிரகாமாக மாறவில்லை, இன்னும் ஆபிரகாமேவா இருக்கிறார். ஆமென். கர்த்தரை அறியாததற்கு முன்பதாகவே. ஆமென். Hallelujah. ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஆமென். Hallelujah. உனக்கு கேடகமும் மகா பெரிய. ஆமென். என்ன ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று? வார்த்தை உண்டாயிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். A word was given to Abraham. வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை அறியாத ஒரு மனுஷன். ஆபிரகாம் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தான். ஆமென். யெகோவா தேவனை ஆபிரகாம் அறியவில்லை. ஆக அவன் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தபடியினாலே அந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனாக ஆபிரகாம் இருக்கிறான். இப்ப இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார். தரிசனத்தில் வந்து சொல்றாரு, அவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். உன் பெயரை என்ன பண்ண போறேன்? பெருமைப்படுத்த போகிறேன். அதனால நான் சொன்னதை செய்வேன். ஆமென். நீ அதுவரையில் என்ன பண்ணக்கூடாது? பயப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு கேடகமும் ஷீல்ட், உனக்கு பலனுமா இருக்கிற. நீ காத்திருந்தா உனக்கு என்ன இருக்குது? ஒரு பலன் இருக்கு. When you trust and wait upon the Lord, there is a reward. ஒரு பலனை உனக்கு நான் தரப்போறேன். காத்திரு, பொறுமையா இரு, அவசரப்படாத, வாய விடாத.
பொறுத்திரு. ஏன்னா ஆண்டவர் தன் வாயினாலே வாக்குரைத்திருக்கிறார். ஆமே. உன் வாயால் அதை கெடுத்துறாத. ஆமே. ஆண்டவர் வாயினால் என்ன உண்டா இருக்கிறது? ஒரு வார்த்தை உண்டா இருக்குது. ஏன்னா ஆபிரகாமே உனக்கு தெரியாது, நீ வரத்துக்கு முன்னாடியே இந்த பூமியையே அண்ட சராசரங்களையே என் வார்த்தையினால தான் உண்டாக்கினேன். அதனால என் வார்த்தை என்ன பண்ணும்? உண்டாக்கும். அது கேடகம் என்று சொன்னால் அந்த வார்த்தை கேடகம். அது உனக்கு பலனா இருக்கும் என்று சொன்னால் அது பலனா இருக்கும். அவ்வளவுதான். ஆமே. ஃபுல் ஸ்டாப். என்னது? புள்ளி ஸ்டாப். அது மேல போகக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்வேன். ஆமே. I will do what I say. Amen. I created the world. I created the world. இந்த உலகத்தையே பண்ணனே உண்டாக்கனே நான் உண்டாக்க மாட்டேன். Amen. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. ஆபிரகாமை ஆண்டவர் சொன்ன பொழுது ஆபிரகாம் இந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் பெற்று அவன் வாழ்ந்த நாட்களிலே ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜாவாகவோ அல்லது ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் ஆளவே இல்லை. நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற சந்ததிகளிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் அப்படின்னு சொல்ற. ஆமென். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்கிறோமா இல்லையா? ஆமென். இந்த விசுவாசம் என்னும் இந்த சத்தியத்தினுடைய மூல ஆதாரமாகவும் இந்த விசுவாசம் என்னும் இந்த விசுவாச பயணத்தினுடைய துவக்கமுமாகவும் இயேசு ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் தான் இருக்கிறான். விசுவாசத்தினுடைய துவக்கமும் ஆக இந்த விசுவாசம் என்னும் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையின் இந்த விசுவாச கால அட்டவணையை ஆரம்பித்தவர் ஆபிரகாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு பிறகுதான் விசுவாசமே வந்துச்சு. ஆமே. அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமுக்கு பேர் என்ன? விசுவாசத்தின் தகப்பன். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் மூலமாக தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிலிருந்து ஒரு சந்ததி புறப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னிலிருந்து ஒரு தேசத்தை நான் என்ன பண்ணுவேன்? நான் உருவாக்குவேன் சொல்றார். தேசம் மாத்திரம் இல்லைங்க, ஆபிரகாமுடைய வித்திலிருந்து தான் உலகமே உருவாக போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆபிரகாமினுடைய அந்த வம்சாவளியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தினுடைய மகத்துவம். ஆமே. விசுவாசம் இருந்தா போதுங்க. ஆமே. இயேசுவே வருவாருங்க. ஆமே. That's the power of faith. That's the power of faith. அதான் விசுவாசத்தின் வல்லமை. நீங்க விசுவாசிங்கன்னா உங்க சந்ததியில் இருந்து நிறைய ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் வரும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். காத்திரு காத்திரு, பொறுத்திரு பொறுத்திரு, நம்பிக்கையாகிரு நம்பிக்கையாகிரு, காரியம் காரியம். ஆமென். வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. காத்திரு காத்திரு, பொறுத்திரு பொறுத்திரு, நம்பிக்கையாயிரு. ஆமென். சாம் அவர்கள் ஒரு அழகான பாடலை, அவர் என்ன பாட பாட போறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் செய்திக்கு ஆதாரமாக ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டார். ஆமென். நம்பிக்கையாயிரு. இந்த தலைப்பு இப்போதான் பிறந்துச்சு. ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இயேசுவினிடத்துல, நாங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி ஜென்ம வழியாய் சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள் கிரியைகளோ அப்படி இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:39-40. ஒருவேளை நீங்க குறிப்பிடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்காக சொல்லுகிறேன். யோவான் 8:39-40. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் அப்படி செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை.
நீங்க வாயில சொல்றீங்க, ஜென்மவழியா விதவழியா நாங்க வந்து ஆபிரகாம் எங்களுடைய ஃபாதர், ஏப்ரஹாம் இஸ் மை டேட்ன்னு சொல்றீங்க, அவர் எங்க அப்பான்னு சொல்றீங்க. ஆனா உங்க வாழ்க்கையோ அதற்கு எதிர்மாறா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு சொல்றாரு, இந்த சுதந்திரம் இருக்கு பாருங்க, இது சரீர வழியாய் மாம்சத்தின் வழியாய் உண்டாகிறது அல்ல, ஆவியின் வழியாய் உண்டாகிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ரோமர் 4:1-3 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 4:1-3. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான், ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் இயேசுவை தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்க இதிலிருந்து தாங்க ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கையும் நம்பிக்கையின் அஸ்திவாரமும் இந்த வார்த்தையில தான் அமைந்திருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி என்ன ஆகல ஆபிரகாமே? ஆமாங்க, சுதந்திரிக்கல, ஆவின்படி சுதந்திரித்து கொண்டான். அதனால நான் மாம்சத்தின் வழியா ஆபிரகாமுடைய சந்ததியாய் பிறந்திருக்கிறேன், ஆகவே நான் ஒரு பெரிய சுதந்திரவாளி என்று சொல்லிட்டு என்கிட்ட வராத. ஏன்னா ஆபிரகாமுக்கே இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது தெரியுமா? அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனை நம்பினான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவ்வளவுதான். ஆமென். ஆகவே ஆபிரகாம் ஒரு வேலையை செய்யல, நம்புனா அவ்வளவுதான். ஆபிரகாம் ஏதோ கிரியைகளை செய்து அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி, சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி, அதே கிரியைகளினாலே நான் இயேசுவினிடத்தில் சேருகிறேன், ஆகவே சுதந்திரத்தை அடைவேன் என்று சொன்னால் அது நடக்காது. அதே அதிகாரத்தில் 13 வாசிக்கிறேன், அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆக இந்த சுதந்திரம், இந்த வாக்கு தத்தம், இந்த ஆசீர்வாதம் மாம்சத்தின் வழியே கிடைக்கல. இல்ல அப்படின்னா அவன் சந்ததிக்கு கிடைக்கும். ஆனால் அப்படி கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நீ விசுவாசித்தால் அது உனக்கு நீதியாக எண்ணப்படும், நீ நம்பினால். அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 14 நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போவும், வாக்கு தத்தமும் அவமாகவும். நாமெல்லாம் கிறிஸ்துவர்கள் என்றும் சொல்ல முடியாது, நாமெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்றும் சொல்ல முடியாது, நாம் எல்லாரும் வாக்கு தத்தம் பெற்றவர்கள் என்றும் சொல்ல முடியாது. அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும், தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படிதான் வருது. அப்படி வருகிறது. எப்படி வருகிறது? விசுவாசத்தினாலே வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்பிக்கையினால வருகிறது, தேவனை சார்ந்திருக்கிறதுனாலே வருகிறது. சும்மா வர்றதில்லைங்க, தேவனை நம்பி இருக்கிறேங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் காத்திருக்கிறேன், பொறுத்திருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆமென். நீ ஏதா வேலை செஞ்சுட்டு, நீ ஏதா நன்மைகளை செய்து, நீ ஏதா கிரியை செய்து, நீ ஏதா பெரிய அப்படியே நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து, நான் அதனால வரலப்பா, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமே. எந்த விசுவாசத்தினாலே?
என் முற்பிதாக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்களோ அதே விசுவாசத்தினுடைய பிரமாணத்தின்படி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம், சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம், வாக்கு தத்தங்களை உடையவர்களாய் இருக்கிறோம். அவ்வளவுதான், ஆமே. அதனால நான் எதா செய்யறதுனால ஆண்டவர் என்ன சுதந்திரவாளியாகவும் என்னை நீதிமானாகவும் பார்க்கிறார் என்று சொன்னால் அப்படி அல்லவே. அப்படி என்றால் இது வீணாயிருக்கும். நியாயப்பிரமாணத்தினால் சட்டபூர்வமா எனக்கு கிடைக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது வீணாயிருக்கும். இது நம்பிக்கையின் பூர்வமாக கிடைக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பத்திரங்க இருக்கு பாருங்க. எத்தனை பேர் வீடு பத்திரங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் நான் அவனை பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா பார்க்கலாம். ஆமே, பத்திரங்கள் நிறைய இருக்கும். அந்த பத்திரங்களில் ஒரு பத்திரம் இருக்குதுங்க. அந்த பத்திரம் பேர் என்னன்னா வில்லுன்னு சொல்லுவோம். என்னது வில்லு? பொதுவாகவே யாருமே நம்ம வீட்டில் இருக்கிற பத்திரத்தை எடுத்து நம்ம வாசித்ததே கிடையாது. அது எப்படியும் ஒரு 10 பேஜ், 20 பேஜ், சில 30 பேஜ் அப்படியே தாய் பத்திரம்லாம் சொல்லுவாங்க. தாய் தாய் பத்திரம், தாய் தாய் பத்திரம்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீங்கள் அதெல்லாம் பார்க்கவும் மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க. முதலாவது உங்களுக்கு புரியவும் புரியாது. உண்மைதானே? யாரும் எடுத்து எல்லாம் எங்கள் பத்திரத்தில் இருக்கிறதுலாம் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னு சொல்கிறவங்க எல்லாம் கை தூக்காது. யாருக்கும் தெரியும் அவன் என்ன எதிர்கானே புரியாது. நமக்கு அதை பார்த்தா போர் அடிக்கும். அது எங்கே ஒரு மூலையில் கிடக்கும். 10 ரூபான்னு ஒன்று இருக்குதுயா, அது எங்கேயோ பீரோவில் வச்சுருக்கு, எங்கே கிடக்கு? ஆனால் இதே பத்திரத்தில் இந்த வில்லு, நான் சொல்கிறது வில்லு, என்னது வில்லு எழுதி வச்சுட்டு போயிடறான்னு சொல்கிறேன். அது வில்லு. இந்த வில்லில் என் பூட்டை என் பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வில்லை எடுத்து வாசிப்பேனா? வாசிக்க மாட்டேன். அப்போதான் என் பேரு, என் பேரு வில்லில் இருக்கா? வில்ல பார்க்கிற விதமே நம்ம பார்வையே மாறிடுங்க. இதுவரைக்கும் அது ஒரு போர் அடிக்கிற டாக்குமெண்ட், பத்திரம். உண்மையா நான் கூட எந்த பத்திரத்தை நான் வாசிச்சதே இல்லை. யாரையாவது கொடுத்து வாசிச்சது, சைல் சென்டர் யாராவது கொடுத்து, ஆனால் இதை வாசிங்க, இதை பாருங்க அப்படின்னு தான் அப்படி தான் சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். யாராவது தெரிஞ்சவங்க தான். ஆனால் இதுவே நம்ம பேர் அந்த வில்லில் இருக்குதுன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, எங்கேயோ ஒரு சொத்து நமக்கு கிடக்குது, யாராவது ஒரு பங்காளி வந்து சொல்லுவான், ஏப்பா அந்த வில்லில் உன் பேர் இருக்குதுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போவோங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். இது வரைக்கும் அந்த வில்லை பற்றி அக்கறையே இல்லாத நமக்கு என் பெயர் அந்த வில்லில் இருக்கிறதுன உடனே என்ன ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், அவ்வளோ ஹோ, படிக்கணும், வக்கீல வைக்கணும், என் பேரில் எவ்வளவு சென்ட் இருக்குது, என் பேரில் எவ்வளவு ஏக்கர் இருக்குது, அறம் இருக்குதா இல்லையா? ஆனா பேரு தெரியாத வரைக்கும் அது வந்து ஒரு பேப்பர் தான். பேரு தெரிஞ்ச வரைக்கும் பிறகு வாழ்க்கையே சிலருக்கு என்னவாதான் இருக்கும், அந்த வில்லா தான் இருக்கும். எங்க இந்த வேதம் இருக்கு பாருங்க, இதுல நம்ம பேரை தான் எழுதி வச்சுட்டு ஆண்டவர் போயிருக்காரு. இதுதாங்க, இதுதாங்க பத்திரம். ஆனா அந்த பத்திரத்துல நம்ம பேர் இருக்குது. நம்ம சுதந்திரவாளிகள் என்பதை என்னுடைய ஆழமும் மகத்துவமும் உன்னதமும் தேவனுடைய கரிசனையும் தேவனுடைய திட்டத்தை அறிவதற்கு வேதத்தை அறிவதும் இல்லை, வாசிப்பதும் இல்லை, ஜானிப்பதும் இல்லை, தேடுவதும் இல்லை, போராடுவதும் இல்லை. பத்திரத்தில் புரியல, நான் வக்கீல வச்சு கேட்கிறோங்க. ஒண்ணுல ரெண்டு வக்கீலு. ஆனா செய்தியை கேட்கறதுக்கு காது வலிக்குது. கோர்ட்ல போய் எத்தனை மணி நேரம், எத்தனை நாள் வந்து ஆஜராகணும்னு சொல்லி தள்ளி பண்ணி தள்ளுபடி தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி பண்ணி போனாலும் கோர்ட்டுக்கு தவறாம நெஞ்ச நிமித்திட்டு போய் கூட ஒரு 10 பேரை வர கூட்டிட்டு போய் இல்ல என்ன ஆர்வம், வில்லில் என்ன இருக்குது, என் பேர் இருக்குதாயா, கோர்ட்டில் போட்டு கண்டுபிடிக்கணும் என் வில்லில் என் பேர் இருக்குதா இல்லையா. ஏன்னா அந்த பொல்லாத வில்ல வேற, ஏன்னா அந்த பாட்டி என்ன பண்ணுறது, எவனா ஒருத்தனை கொடுத்துட்டு இருக்கோம், இல்லை அடகு வச்சுட்டு இருக்கோம்.
உலகத்தில் இருக்கிற ஒரு ஏக்கர் இடத்துக்கு, 5 ஏக்கர் இடத்துக்கு, ஒரு கிரவுண்டுக்கு, இல்லை உடுங்க இப்பெல்லாம் 1000 சதுரடி 500 சதுரடிக்கு மண்டையை உடச்சிக்கிறான், ஆளை வெட்டிக்கிறான், அண்ட சராசரங்களையே உருவாக்கி அதனுடைய தேவனாய் இருக்கிறவர் நீ என் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். அவர் மேல நம்பிக்கையோ இல்லை, விசுவாசமோ இல்லை, அவர் சொல்வதை கேட்பதும் இல்லை, அவர் வார்த்தையை பத்திரத்தை டாக்குமெண்டா வாசிக்கலங்க. நீங்க ஏன் இயேசு சும்மா எழுதலங்க பத்திரத்தை? அவர் ரத்தத்தினால் பத்திரத்தை எழுதினார். என் பெயர் ரத்தத்தினால் எழுதப்பட்டு இருக்கிறது, சும்மா எழுதல இயேசு, அவர் ரத்தத்தினால என் பத்திரத்தில் என் பேரை எழுதிட்டு போனாருங்க இயேசு. அந்த இயேசுவின் சுதந்திரவாளிகள் நீங்கள், சாதாரணமானவங்க நீங்க இல்லைங்க. இதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நம்புனா போதும், விசுவாசித்தால் போதும், இது வேற ஒண்ணுமே இல்லைங்க, வேற ஒண்ணுமே இல்லை. என் பேரு வில்ல இருக்குதுன்னு நீங்க நம்பணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன், ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததியினுடைய சுதந்திரவாளியாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னான். என் ஆபிரகாம் யார் என்பதை நான் அறிந்து கொள்வது எனக்கு ரொம்ப முக்கியம், ஆமென். யாருடைய சுதந்திரவாளி என்பதை நான் அறியணும். ஏன் சுதந்திரவாளி? ஆபிரகாமுடைய வம்சாவளியில வருகிற சுதந்திரவாளி என்று நான் அறிந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாம் யார் என்பதை நான் அறிய வேண்டுமா இல்லையா? அறியணும். எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போனாரு, அவர் யார், யார், எங்கெல்லாம் வாழ்ந்தாரு, எங்கெல்லாம் சொத்து வச்சிருந்தார், ஆமே. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை தான் ஆண்டவர் புறஜாதியின் தேசத்தில் இருந்த பொழுதும், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுதும், அவனை ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார், ஆமென். சுதந்திரம் உனக்கு இருக்கணும்னு நீ அறியணும்னா ஆண்டவர் உன்னை பிரிச்சு எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 24ல யோசுவா சொல்றாரு, உங்கள் மிருப்பிதாக்களாகிய ஆபிரகாம் அவர்கள் வேறே தேவர்களை நமஸ்கரித்து வந்தார்கள். அப்படின்னா அவருக்குள்ள என்ன இருந்தது? யெகோவா தேவனை ஒரு காலத்தில் ஆபிரகாம் அறியவில்லை. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற சில விக்கிரகங்களை விளக்க வேண்டும் என்று ஆபிரகாமை ஆண்டவர் பிரிக்க விரும்புகிறார். உராமே சொல்லுங்களேன், ஆமே. Hallelujah. Amen. Amen. விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு, ஆபிரகாமை ரொம்ப கிரிப்பா பிடிச்சிட்டு இருந்தீங்க. அந்த கிரிப்ல இருந்து ஆபிரகாமை ஃப்ரீ பண்ணி ஆண்டவர் ஆபிரகாமை வழிநடத்தி வருகிறார். உராமே சொல்லுங்களேன், Hallelujah. ஆக இந்த மையமான சாராம்சமும் கருத்தும் என்னவென்றால், தேவனை நீ விசுவாசி. ஆபிரகாம் அண்ட சராசரங்களை உருவாக்கப்பட்டு அதுக்குள் இருக்கிற பொருட்கள் மீது விசுவாசத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுத்து வந்து அந்த பொருட்களையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவனை நீ விசுவாசி என்று சொல்லி ஆபிரகாமை பிரித்தெடுத்து வருகிறார். ஏன்னா நிறைய நேரத்தில் தேவனை நம்ப மாட்டோம், தேவன் உண்டாக்குற எல்லாத்தையும் நம்புவோம். ஆமே, ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து இருக்க மாட்டோம், we don't trust in God. But we trust in everything we see. பார்க்கிறது எல்லாத்தையும் நம்புவோம், பார்க்காதது நம்மளால நம்ப முடியாது. ஆமென். அதனால்தான் பார்க்கறதுல இருந்து ஆண்டவர் அவனை கொண்டு வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உன் விசுவாசம் என் மேல இருக்கணும், உனக்கு வேற வழியே கிடையாது. நீ அங்க இருந்தீனா விக்கிரக ஆராதனை பண்ணுவேன், நீ அங்க இருந்தீனா அதே இடத்துல இருந்தீனா. அதனால்தான் ஆண்டவர் ஒரே இடத்துல நம்மளை இருக்க வைக்கிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கிறார். ஏன்னா இந்த விசுவாச பிரயாணத்தில் ஆண்டவர் நீங்கள் அந்த இடத்திலேயோ அந்த காரியங்களிலோ நீங்கள் சார்ந்து வாழ்ந்து விட போகிறீர்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே வராருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் ஒரு இயற்கை வழிபாடு செய்தவன்.
இயற்கை வழிபாடு செய்த ஆபிரகாமை ஆண்டவர் தம்மை ஆராதிக்கும்படியா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியா ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ராமே சொல்லுங்களேன், ஆமென், ஹல்லேலூயா. காலங்களுக்கும் நேரத்திற்கும் வெளியே மேலாக இருக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கும்படியாய் ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் உண்டாக்கின நாளில் இருந்து எப்படியாகிலும் மனுஷன் தேவனை விசுவாசிக்காம இருக்கணும்னு சொல்லி எப்படியாவது அவனை மூவ் பண்ணிக்கிட்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டே வராங்க பிசாசு. முதல்ல ஆதாம் ஏவாள் இடத்துல தான் வேலையை காட்டினான். கர்த்தர் சொன்னாரா, என்னது கர்த்தர் சொன்னாரா. எங்க மனுஷன் தேவனை நம்பிட போறான்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம அட்டாக் வந்துக்கிட்டே இருக்கோங்க. ரெண்டாவது அட்டாக் எங்க தெரியுமா வருது? நோவாக்கு காலத்துல வருது. முதல்ல பசியின் வழியாக நம்மை பிசாசு தாக்குவான். ரெண்டாவது பிசாசு பார்க்கும் காரியங்கள் காட்சிகளில உள்ள ஒரு திருப்தியினாலே பிசாசு நம்மை தாக்குவான். நோவா காலத்தில் அப்படிதான் நடக்குது. இந்த பசி இருக்கு பாத்தீங்களா, இந்த பசிய வேற விதமா பூர்த்தி செய்யணும்னு பிசாசு நினைச்சுக்கிட்டே இருப்பான். நமக்கு இருக்கிற பசி, சரீர பசி. இந்த இடத்துல தான் பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் சொன்னாரா, டவுட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பிசாசு சொல்றான் பாருங்க, ஆண்டவர் தான் சொன்னாரா, கர்த்தர் தான் சொன்னாரான்னு சொல்லி கேட்கறான் பாருங்க. அப்பயே நீங்க உஷாராயிடணும். நீங்க அதை கேட்டீங்கனாலே நீங்க ஏற்கனவே சத்தியத்தை விட்டு விலகி விடுவீர்கள். தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவிகுடாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் உறுதியானது. நோவின் காலத்தில் வருகிற அட்டாக். அடுத்து ஒரு அட்டாக் வருது பாருங்க, பாபேல் கோபுரத்தின் பொழுது ஒரு அட்டாக் வருது. பெருமை, எனக்கு ஒரு பெயரை நான் உண்டு பண்ணுவேன் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆமே, எப்பெல்லாம் ஒரு சின்ன டவுட்டை பிசாசு நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணி விடுறானோ அப்பயே நம்ம அந்த சைடு கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி இருக்குதுங்க. சொன்னானா இல்லையா ஆதாம் எவ்வளவு விழுந்தான்? நோவாவின் காலத்துல பயங்கரம் பாருங்க, ஜனங்க பார்க்கறதும் நடக்கிறதும் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நம்ம வாழ்ற அந்த பூமியின் மேல, இந்த பூமி நீங்க இருக்கிற அந்த ஒரு கிரவுண்ட் மேல, இது என்னுடைய சொந்தம், இது என்னுடைய வீடு, இது பத்திரம் இருக்குது, இல்ல என் பேர் இருக்குது, என்ன யானும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஆண்டவர் க்ளோஸ் பண்றாரு, ஹிஸ்டரியவே க்ளோஸ் பண்றாரு. அப்படியா? அவ்வளவு உனக்கு இருக்குதா? முடிச்சிடும் கதைய, வெளில போடா. ரெண்டாவது, அப்படியா முடிச்சிடும் கதைய. எப்பெல்லாம் மனுஷன் நம்பிக்கை ஆண்டவரை விட்டு உலகத்தின் மீதும் உலக பொருட்கள் மீதும் தன் பசியை திருப்தி ஆக்குதலின் மீதும் கண்களின் இச்சையின் மீதும் மாம்சத்தின் இச்சையின் மீதும் கடந்து போகிறதோ அப்பெல்லாம் ஒரு ஸ்டாப்போ, ஒரு ஒரு ஹிண்ட, ஒரு ஆப்ஸ்டக்கலா ஆண்டர் கொண்டு வந்துடுறாருங்க. இதுதாங்க ஃபாலோ பண்றது. மூணாவது சொல்றான், ஏ நோவாவின் காலத்துல நம்ம எல்லாம் நனைஞ்சி எல்லாம் செத்து போயிட்டாங்க மலையில, அதனால நமக்கென்று ஒரு பெரிய பயங்கரமான நகரத்தை கோபுரத்தை கட்டுவோம், அப்போ மழை வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளை யாரும் வேணா அழிக்க முடியாதயா அப்படின்னு நினைச்சதான் அவன். வேதம் சொல்லுகிறது, மேலிருந்து தேவன் இறங்கி வந்தார். மேலிருந்து தேவன் இறங்கி வந்தான். இவங்க சொன்னாங்களாம், வானம் எட்டுகிறவரை பரலோகம் வரைக்கும் நம்ம கட்ட போறோம். பின்னும் அவர்கள் ஆதியாகமும் 11:4, நான் பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் வானத்தின் அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். சொன்னதுதான் கதையை முடிச்சுட்டாரு. நான் பாருங்க அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எப்பெல்லாம் உங்க மாம்சத்துல அப்படின்றீங்க பாருங்க, சாதித்து விட்டேன் அப்படி கட்டிட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்றீங்க பாருங்க, அன்னைக்குதான் த ஸ்டார்ட் ஆஃப் யுவர் டிஸ்ட்ரக்ஷன். உன் முடிவின் ஆரம்பம் ஆரம்பித்து விட்டது.
எப்பெல்லாம் மைண்டு ஆண்டவரை சார்ந்து இல்லையோ, பார்க்குறதெல்லாம் சார்ந்து இருக்கிறதோ, அப்பயே ஆண்டவர் ஒரு பெரிய ஷேக்கை கொண்டு வர போறான்னு தெரியும். ஆமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவருக்கு எவ்வளோ 11:5 மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர், இவங்க சொல்றான் நான் பரவல் தூள்ல கட்டி போயிடுவேன்னு சொல்றான், இவர் சொல்றான் நான் பாலை போயிடுவேன்றான். ஆண்டவர் இறங்கி வந்தாராங்க, ஏன்னா அவன் கிட்ட கூட போல, கிட்ட கூட போல. நம்ம நினைக்கிற சாதனை எங்கேயும் போலங்க, நம்ம சாதனை ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் போல, சாதனையே இல்லைங்க. அப்படி நான் அப்படியே கட்டி சாதனை பண்ணிட்டேன் நீ நினைச்சிருந்தேன், ஆண்டர் இறங்கி வந்து பார்க்கணுமா. அவளுடைய பாவம் வானமரியந்தமும் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆண்டர் வந்து அவரை நம்ம சார்ந்து வாழலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டெப் உள்ள நம்மளை வாக் பண்ண விட மாட்டேன். ராமன் சொல்லுங்களேன், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டரை சார்ந்து தான் போற, ஆண்டவரே உங்க நம்பி இருக்கிறோம், இது எங்களால் ஆனதல்ல, எங்க கிரியைகளினால் ஆனதல்ல, இது உம்மால ஆயிற்று ஆண்டவர். ஆண்டவரு அந்த விக்கிரக ஆராதனை செய்யற அந்த நோவின் கால அட்டவணையிலிருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து சொல்றாரு, டே உன் பேரை நான் பெருமையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். புரிஞ்சுதா புரியலையா? இவங்க என்ன சொன்னாங்க, என் பேரை நான் பெருமையாக்க போறேன்னு சொன்னாங்க, முடிஞ்சிருச்சு கதை. ஆண்டவர் ஆபிரகாமா உள்ளேந்து வெளில கொண்டாந்து சொல்றாரு, உன் பேரை நான் பெருமையாக்குகிறேன். ஆமென். உன் பேரை நான் பெருமையாக்கு, உன் பேரை நீ பெருமையாக்க வேண்டாம், கம்மு நீரு நம்பிக்கிட்டு என்ன, I will make your name great. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். I will make your name great. உன் பெயரை நான், உன் பெயரை நான் பெரியவன் ஆக்குகிறேன். உன் பெயரை நீ பெரியவன் ஆக்க வேணாம், உன்னை எனக்கு பெரியவன் ஆக்க தெரியும். I know when to make your name great. உன் பெயரை எப்பொழுது பெரிதாக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் எப்ப எதை நமக்கு செய்யணும்னு தெரியும், நீ என்ன நம்பிட்டு சொல்ற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:9 9-10 எபிரேயர் 11:9-10 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். என்னுடைய செய்தியினுடைய இரண்டாவது தலைப்பு, காத்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். காத்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எதுக்கு காத்திருந்தான் ஆபிரகாமே? என்ன அசிபாரத்துக்கு காத்திருந்தானா? எந்த நகரத்துக்கு காத்திருந்தானா? தேவன் தரப்போகிற அவரால் அசிபாரம் உண்டாக்கப்பட்ட நகரத்திற்காக ஆபிரகாம் காத்திருந்தானா? ஒரு ஆமே சொல்லுங்களேன். எங்க ஆபிரகாமே கானானுக்காக காத்தில்ல, சரீர சுதந்திரத்திற்காக, தேசத்திற்காக, இடத்திற்காக காத்திரலையா? ஆண்டவரே உண்டாக்கி கொண்டு வர ஒரு நகரம் புதிய எருசலேமே, புதிய எருசலேமுக்காக ஆபிரகாமே காத்திருந்தானா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் இங்க தேசத்தை தரண்டான்னு சொல்றாரு, வாக்கு பண்றாரு. ஆனா ஆபிரகாம் அதுக்கு வெயிட் பண்ணலையா? ஆபிரகாமே ஆண்டவரால் கட்டப்பட்டு உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் எதாவது லைட்டா நம்புங்கன்னு சொன்னா இவன் எதை நம்புறாங்க? விசுவாசத்துல புதிய எருசலேமின் நகரத்தை யார் நம்புறா? ஆபிரகாமே நம்புறாங்க. இப்படி நம்பணும் இயேசுவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இப்படி நம்பணும் இயேசுவ. ஒன்னு சொன்னா ரெண்டா நம்பணும், ரெண்டு சொன்னா நாலா நம்பணும், அஞ்சு சொன்னா பத்தா நம்பணும், பத்து சொன்னா நூறா நம்பணுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம குறித்து உனக்கு ஒரு லேண்ட் தருவேன்னு சொல்றாரு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எனக்கு லேண்ட் ஆண்டவர் சொன்னார், தரிசனத்தில் உண்டாக்கி ஆண்டவர் உனக்கு ஒரு இடத்தை தருகிறேன் என்று சொன்னான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஐயோ பா ஆண்டவரே. ஆமே, சென்னைக்கு மிக அருகாமையில் உனக்கு ஒரு 100 ஏக்கர் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊரையே உனக்கு தரேன்னு சொன்னான். ஐயோ இதெல்லாம் வாக்கு தத்தம் நினைச்சுக்கிட்டு நான் இருப்பேன். ஆபிரகாம் அதை நினைக்கவே இல்லையாங்க, அதை பத்தி நினைக்கவே இல்லை. அவன் பரலோகத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தானா? தேவனால் கட்டப்பட்டிருக்கிற நகரம் ஆகிய அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், ஏன்னா இங்க இருக்கிற அஸ்திபாரம் எல்லாம் வேற மாதிரி அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரத்தினால கட்டப்பட்ட நகரம் எனக்கு வேண்டாயா? தேவனால் கட்டப்பட்டு உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக ஆபிரகாம் சஞ்சரித்து ஆபிரகாம் காத்திருந்தானா ஆண்டவருக்காக? ஆபிரகாமுக்கு வீடு மனை தரேன்னு சொன்னா ஆபிரகாம் பரலோகத்துக்காக காத்திருந்தான்னு பைபிள் சொல்லுதுங்க. அப்போ அவன் விசுவாசம் பயங்கரமான விசுவாசங்க. ஆமே, ஆமே. அதாவது ஒவ்வொரு நகரத்திற்கும் பட்டணத்திற்கும் அவங்க ஒரு யோசனை வச்சுருப்பாங்க, அவங்க ஒன்று ஒரு பிரின்சிப்பிளில் ஒரு கோட்பாடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சைனா எதா சொல்லிச்சுன்னா பீஜிங், சைனாவுடைய தலைநகரம் பீஜிங் நினைக்கிறேன், பீஜிங் எதா சொன்னால் டெல்லி அதற்கு எதிராக சொன்னதுன்னு வரும். பாகிஸ்தானுடைய கேபிட்டல் பேர் யாருக்கா தெரியுமா? கராச்சியா என்னன்னு தெரியல. ஓ ஆ இஸ்லாமாபாதா? ஆ யார் சொன்னது? அதை பரிசு இந்தியா பாகிஸ்தானுக்கு விரோதமாய் சொன்னதுன்னு வராது. டெல்லி யாருக்கு விரோதமா சொன்னது? இஸ்லாமாபாத் விரோதமா? வாஷிங்டன் லண்டனுக்கு விரோதமாக சொன்னது. யுக்ரைன்ல உள்ள அந்த நகரம் அப்படிதான் சிட்டி. ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் இருக்குங்க, அப்படிதான் அஸ்திவாரங்கள் கட்டப்படும். ஒரு நகரத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். இவன் சொல்றான், இந்த பாபேல் நகரம் கட்டான பாரு, இவருடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? அவங்களுடைய மனது, அவங்க மைண்டு, இன்டலெக்சுவல். மூன்றாவது பிசாசை தாக்குற இடம். மூணாவது விக்கிரகம் என்ன தெரியுமாங்க? நம்ம மனசு தாங்க நமக்கு விக்கிரகமே. மனசையே நம்ம, என் மேல நம்பிக்கை. ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு நம்பிக்கை. அவர் நான் சொல்றான், இவனுங்க எல்லாம் அவனுங்க மேல கட்டி, இவனுங்க கூத்தாடி, இவனுங்க டான்ஸ் ஆடுவானுங்க, இவனுங்க ஒரு நாள் காணாம போயிடுவானுங்க. இது நிலையான நகரம் அல்ல. நிலையான நகரத்தினுடைய அஸ்திபாரம் தான் என் அஸ்திபாரம் சொல்றான். உங்க அஸ்திபாரம் இந்த உலகத்தின் உள்ள உங்க ஊர்ல உள்ள கலாச்சாரத்தினாலும் உங்க ஊர்ல உள்ள வழிபாடினாலும் வருகிற அஸ்திபாரம் அல்ல. எங்க ஊர் ரொம்ப நல்ல ஊர். ஒண்டலூர் பத்தி நான் அடிக்கடி இப்ப பெருமையா சொல்லிக்குவேன். நான் ஒண்டலூர்ல இல்ல, பெருநத்தூர்ல இருக்கேன். எங்க ஊர்ல வெள்ளம் வந்தா தண்ணி வரவே வராது. எங்க ஊர்ல இருக்கிற எங்களுக்கு பெரிய பெருமை. எங்களுக்கு வரதராஜபுரம் தண்ணியில் போயிடும், கிருஷ்ணாநகர் தண்ணியில் போயிடும், ஆனால் ஒண்டலூர் கண்மலையின் மேலே இருக்குது. தண்ணி எங்கள் ஊரில் தீரவே தீராது. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். அப்படிங்களா? அப்படியா? ஆமேன். ஒண்டலூரில் வெள்ளம் வராதா? ஒண்டலூரில் மழை பெய்யறாதா? ஆமேன். எது மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? ஊர்லையா? அவன் சொல்கிறான், மேலே இருக்க ஒரு ஊர் இருக்கு பாரு. ஏங்க இவன் பாகால், இவன் புறஜாதியை வணங்கினவன், இவனுக்கு யாகோவா தேவனை சரியா தெரியாதுங்க. ஆனா விசுவாசம் பரம எருசலேம் இல்ல, எருசலேம்ல இல்ல, இங்க இருக்கிற எருசலேம்ல இல்ல, பரம எருசலேம்ல அந்த அஸ்திபாரம் அந்த பவுண்டேஷன்ல இருக்கிறேன்றா. நான் நியூயார்க் பவுண்டேஷன்ல இல்லைங்க, லண்டன் மாநகரத்தினுடைய அஸ்திபாரத்தில் இல்ல, நான்
டெல்லியினுடைய பொருளாதாரத்தின் அஸ்திவாரத்தில் என் குடும்பத்தை நடத்தவில்லை, என் வாழ்க்கையும் அமைந்தில்லை. என் வீசாக்கும் சரி, ஏசாமும் சரி, யாக்கோபும் சரி, நாங்கள் எல்லாமே எதை நம்பியிருக்கிறோம்னா, வரப்போகிற தேவனுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட அஸ்திவாரங்கள் உள்ள அந்த நகரத்தை சுதந்தரிக்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமே. நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்கார் எப்போ எனக்கு நகை வாங்கி கொடுப்பாரு, எப்போ எனக்கு இடம் வாங்கி கொடுப்பாரு, எப்போ நாலாவது வீடு கட்டுவார், எப்போ அஞ்சாவது வீடு கட்டுவார், எப்போ நம்ம சொத்து, எப்போ நம்ம அம்பானி ஆகணும். உண்மை சொல்லுங்க, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. அம்பானி போல உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லைன்னு சொல்லுங்க. இருக்குங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை ஆசை இல்லை. அஸ்திபாரம் எங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம உலகத்தில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதனால தாங்க விசுவாசத்தின் தகப்பேன் பார்க்கவே இல்லைங்க. எங்கெங்க அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு? நம்புறான் ஆண்டவர். பிளைண்டா ஆண்டவர் நடுரோட்டில் கூட்டு வந்து நைட்ல மேலே பாறான்னு சொல்லி, உன்னுடைய சந்ததி கடற்கரை நட்சத்திரத்தை போ, நட்சத்திரத்தை போ, வானத்தின் நட்சத்திரத்தை போலும் கடற்கரை மணலை போலும் இவ்வளவா நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நீ பெருகுவாயின்னு ஆண்டவர் சொன்னாராங்க. அப்படியே தலை வணங்கி ஆண்டவரை ஆராதனை பண்ணி அப்படியே ஏத்துக்கிட்டானா? நீங்க சொல்ற வார்த்தையை, ஐ டேக் யுவர் வேர்ட் அட் யுவர் ஹேண்ட், நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே புரிச்சுக்கிறாண்டவரே. நான் பார்க்கிறேன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த நகரம் ஒரு நாளை காணாம போயிடும், ஆனா நான் விசுவாசிக்கிற அஸ்திபாரம் உள்ள நகரம் அசைக்கப்படாதது. Will never be shaken. I put my trust. என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறான் என்று எண்ணினானோ. யாருங்க இவன்? ஆபிரகாம். ஈசாக்க பலி செலுத்தும் பொழுது இன்னும் நம்பனான் தெரியுமா? ஆண்டவரை, ஆண்டவர் மரித்தோரிலிருந்து ஈசாக்கை உயிரோட எழுப்புவார். ஓ காத்தா ராபா ஷேகே மகதனியா தூரா பகதலபா ரிகபதா லகாதா ரீகபலா காத்தூரா மாத்தியா தூரோ போஷா. எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? ஆண்டவரை உயிர்த்தெழுதலே அவனுக்கு தெரியாதுங்க. ஆபிரகாமுக்கு உயிர்த்தெழுதலை பத்திய சத்தியமே தெரியாது. இதுவரைக்கும் யாரையும் ஆண்டவர் உயிர்த்தெழவே செய்யல. No one was resurrected. But Abraham believed that God will resurrect his son. Abraham விசுவாசித்தான் தேவனை மரித்தோரிலிருந்து கர்த்தர் என் மகனை என் ஏக சுதனை எழுப்புவார் என்று விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு அப்புறம் வந்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? ஆமென், ஆமென். என் புள்ள செத்தாலும் ஆண்டவர் பலி செலுத்த கூப்பிடும் போது செத்தா என்ன என் ஆண்டவன் உயிரோட எழுப்புவான். செத்து போறான் பரவாயில்ல, ஆராதனை அப்படிதான் நான் செய்யணும்னா ஆண்டவருக்கு அப்படிதான் செய்யறேன். ஆராதனை நீங்க எழுப்புவீங்க ஆண்டவரை, நீங்க எழுப்புவீங்க ஆண்டவரேன்னு விசுவாசித்தான். ஆமே. எப்படிப்பட்ட விசுவாசம்? உங்க விசுவாசம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை போல் சொல்றான். காத்துக்கொள்ளுங்கம்மா, எது போனாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சொத்து போனா பரவாயில்லைங்க. மனமாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்ட ஓ பரம எருசலேம் இறங்குகிறதை யோவான் கண்டது போல இறங்கிட்டு இருக்குதுங்க. என் எருசலேம் எனக்காக இறங்குது. இந்த பூமியை ஒரு நாள் நான் ஆட்சி செய்வேங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ஆபிரகாமின் சந்ததியாக உடன் சுதந்திரவாளியாக இருப்பேன் என்று சொன்னார். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாகவும் இருக்கிறேன். ஆகவே அவரோட பாடுபட்டால் அவரோட கூடவும் ஆளுகை
செய்வீர்கள். அப்பா நீ கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடலாம் பரவாயில்ல. ஆட்டுக்குட்டியான அவரின் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீ ஆண்டவரின் சொத்து அழியவே அழியாது. 5,000 கோடி போச்சு அவனுக்கு. எங்க செல்வம் கூடிக்கிட்டேதான் இருக்கு. எங்க செல்வம் அழியாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை, ஓ ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் அண்டஸ்தராஸ்திரங்களை சிருஷ்டித்தவர். எந்த எவிடன்ஸுமே இல்லைங்க, ஆனாலும் ஆபிரகாம் நம்புறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம எவிடன்ஸ் இருந்தா தான் நம்மளா நம்புவோங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா எவிடன்ஸ் இல்லாமே ஆண்டவர ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்று நம்மளாம் சபையில் உட்கார்ந்துருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளாம் ஆபிரகாம் சந்ததி தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 4:1-2 திரும்ப வாசிக்கிற, அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்பட்டால் கடன் என்று எண்ணப்படும். ஆமென். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியா நீதிமானுக்கு நீதிமானாகிறது விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆக மொத்தம் விசுவாசம் கிரியினாலே அல்ல. அப்படி ஆண்டவர் நம்பாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இனிக்குமே நீங்கள் அந்த ஒரு அதிருப்தியிலும் சந்தேகத்திலும் குழப்பத்திலும் அப்படியே தான் இருப்பீங்க. ஐயோ, நம்ம என்ன செஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார், என்ன செஞ்சால் ஆண்டவர், என்ன செஞ்சால் நம்ம எப்படி இருப்போம்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாங்க, ரெஸ்ட் எடுங்க. ஒரு ஆமே சொல்லுங்களேன். நம்பி ரெஸ்ட் எடுங்க. ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஆமே. நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், ஆண்டவர் எல்லாம் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆனால் தான் தாவீது சொன்னார், என் கர்த்தர் எனக்காக யாவையும். அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்கிறான். இது எதுவும் நான் கூட்டி தர வேணாம், அவரே பார்த்துக்குவாருன்னு சொல்கிறான். ஒரு ஆமை சொல்லுங்களேன். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, நல்லா சொல்லுங்களேன், என்ன பண்ணுவார்? முடிப்பாருங்க. விசுவாசத்தோடு எழும்பி வீட்டுக்கு போங்க. நீங்கள் பயத்தோட போவாதீங்க, சந்தேகத்தோட போவாதீங்க. எங்கள் அப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். ஆமே, ஆலே லூயா. அவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆபிரகாமுக்கு கொஞ்சம் லைட்டா காலம் சென்றவுடன் செய்வாரா ஆண்டவன் ஒரு சின்ன உள்ளத்துல, மனுஷன் தானே, சின்ன எண்ணம். உடனே ஆபிரகாம கூப்பிட்டு ஆண்டவரு, ஆதியாகமம் 15 9-10, அதற்கு அவர், 3 கிடாரியும் 3 வெள்ளாட்டையும் 3 ஆட்டுக்கிடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். யார்கிட்ட சொல்றாரு? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. 10 அவன் அவைகளை எல்லாவற்றிலும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஆமேன். ஆண்டு சொல்றாரு, ஆபிரகாம் சரி, நான் சொன்னதை செய்வேன்றதுக்காக நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். கொஞ்சம் விகற்பமா இருக்கும் உனக்கு, ஆனா உன் கூட என்ன பண்ண போறேன், ஒரு அக்ரிமெண்ட் போட போறேன். என்ன போட போறேன்? இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க வீடு என்கிட்ட விற்க போறீங்கன்னா, உங்க வீட்டுக்கு நான் வாங்குறதுக்கு காசு கொடுக்க போறேன்னா நமக்குள்ள ஒண்ணு போட்டுக்குவோம். அது பேர் என்ன தெரியுமா? ஒப்பந்தம். என்னது? ஒரு அக்ரிமெண்ட். கரெக்டா? அக்ரிமெண்ட்னா எல்லாருக்கும் புரியுதா புரியலையா? அக்ரிமெண்ட்னா புரியுதா புரியலையா? புரியல. அவர் சொல்றாரு, ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம 2 போட்டுக்கலாம். ஏன்னா நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேனா, ஆண்டு சொல்றாரு, இந்த அக்ரிமெண்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டனா இந்த மிருகங்களை துண்டித்தாய்ப்பார், இது போல என்னை நான் துண்டித்து விடுவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. மிருகங்களை துண்டித்து ஒன்றுக்கு ஒன்று நேராக வைக்க சொல்றான். நடுவில் ஒரு சின்ன வழி இருக்கு, நடுவில் 2 மிருகங்களுடைய ரத்தம் உள்ள
இப்போ ஆபிரகாமோ இந்த அக்ரிமெண்ட்ல உள்ள போனோம், ஆண்டவரும் இந்த அக்ரிமெண்ட் உள்ள போனோம். ஏன்னா ரெண்டு பேரும் தான் அக்ரிமெண்ட்ல வராங்க. யார் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட்ல வரா? ஆபிரகாம் ஒரு பக்கத்துல, ஆண்டவர் ஒரு பக்கத்துல அக்ரிமெண்ட்ல வராங்க. கவனன்ட், உடன்படிக்கை என்று சொன்னால் எபிரேய மொழியில டு கட் அன் அக்ரிமெண்ட் அப்படின்னா வெட்டுண்டு துண்டுண்டு என்று ஒப்பந்தம் செய்வதான். என்னது? வெட்டுண்டு துண்டு என்று ஒப்பந்தம் செய்வது. அப்படின்னா நீ அக்ரிமெண்ட்ல மிஸ் ஆயிட்டினா உன்னை வெட்டிடுவேன், நீ எனக்கு அக்ரிமெண்ட்ல மிஸ் ஆயிட்டினா நீ என்ன வெட்டின. நியாயம்தானே? 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 இதுதான் அக்ரிமெண்ட். That's the agreement. எரேமியா 34:18 என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டுகளின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்து கன்று குட்டியை போல் ஆக்குவேன். ஆமென். என்ன சொல்லனா, உடன்படிக்கை பண்ணி இதை நிறைவேற்றாமல் நீ போனா மனுஷரை நான் துண்டுகளின் நடுவாக கடந்து போகும்படி அவளை இரண்டாக துண்டித்து கன்று குட்டியை போல ஆக்கு. ஆனால் ஆன சொல்லாரு, நீ அக்ரிமெண்ட்ல நீ ஃபெயிலியர் ஆயிட்டினா நீ பனிஷ்மெண்ட் எடுத்துக்கணும். அக்ரிமெண்ட்ல நான் ஃபெயிலியர் என்ன, பனிஷ்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். திரும்பவும் ஆதியாகவும் 15 வருவோம், 12 வருவோம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயந்த நித்திரை வந்தது. திகளும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டுகளின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்து கன்று குட்டிகளை போல் ஆக்குவேன். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அக்ரிமெண்ட் போடும் போதே ஆபிரகாம் தூங்கிட்டான். அக்ரிமெண்ட் போடும் போதே ஆபிரகாமே அயர்ந்த நித்திரை. ஆண்டர் நிறைய விஷயத்தை சொன்ன பிறகுதான் நமக்கு அயர்ந்த நித்திரையே வரும். அதுக்கு பிறகு ஆண்டரை மறந்துடும். அந்நாளில் கத்தர் 18 ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். 21 வசனத்தில் அப்படியே முடிச்சேன் நான். அப்ப யார் நடுல கடந்து போனது? இதோ புகையிற சூளையும் அந்த துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. யார் அக்ரிமெண்ட்ல போனாங்கன்னா ஆண்டவர் மாத்திரம்தான் அக்ரிமெண்ட்ல போனாரு. ஆடவத்தத்துல ஆண்டவர் அக்ரிமெண்ட்ல இந்த பக்கமும் அவர் கையெழுத்து போட்டுக்கிறாரு, அந்த பக்கமும் ஆபிரகாமுக்கு இவரே கையெழுத்து போட்டுக்கிறாரு, நீ நல்லா தூங்குடான்ற. ஏன்னா ஆபிரகாம் மிஸ் ஆயிடுவாங்க, மிஸ் ஆன போட வேண்டியதாயிடும். ஆண்டவர் மிஸ் ஆக மாட்டாரு, அதனால அக்ரிமெண்ட்டை நானே போட்டுக்கிறேன். அக்ரிமெண்ட் போட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் ஆபிரகாமே, நான் சொன்னதை நீ விசுவாசிச்சா போதும், வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஆக இந்த உடன்படிக்கையின் என்டயர் ப்ராசஸ்ல ஆபிரகாம் தூங்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆபிரகாம் செய்ய வேண்டியதெல்லாம், நான் அக்ரிமெண்ட்டை போடுறேன், அக்ரிமெண்ட்டை நீ வாங்கிக்கோன்றார், ரிசீவ் பண்ணிக்கோன்றார், பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 52:14 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 52:14 அவர் முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடாயிற்று, பிரமிப்படைந்தார்கள். அப்ப அவருடைய முகம் எப்படி இருந்ததா? அந்த கேடு. அப்படின்னா முகத்தையே பார்க்க முடியல. எனக்கு தெரியல, நீங்க யாராவது ஒருவேளை யாரையாவது வெட்டினாங்கன்னா வெட்டி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? போட்டோல பார்த்துருக்கீங்களா? யாருனே தெரியாதுங்க. ஏன்னா சரீரம் முழுவதுமா ரத்தம் இருக்கும். இயேசு ஒவ்வொருத்தரும் அடிக்கும் பொழுதும் பின்னாடி சத்தியை பீறிக்கிட்டு வருது, முகமெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம்.
அந்த கேடற்றவரா இருந்தான் ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. அப்படின்னா உடன்படிக்கை இயேசு எப்படி தெரியுமாங்க பண்ணாரா? கடைசி வாபத்துல இருப்பாருங்க, ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கைய இயேசு திரும்பவும் நிறைவேற்றாரு. ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி உடன்படிக்கை காத்துக்கல, அக்ரிமெண்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். உடனே ஆண்டவர் பார்க்கறாரு, திரும்பவும் நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், இந்த அக்ரிமெண்ட்ல ஆபிரகாம நான் தண்டிக்கல, நான் எனக்கே தண்டனை கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் ஆபிரகாம கூட்ட அக்ரிமெண்ட் போட்டேன், ஒப்பந்தம் ஆபிரகாமன் நான் தான் செய்து கொண்டேன், நான் தான் நடுவுல நடந்த. ஆபிரகாமின் சந்ததி என்ன பண்ணல, என்ன பின்பற்றவில்லை, என்ன விசுவாசிக்கவில்லை, திரும்பவும் செல வழிபாடுக்கு போயிட்டானு, சிரும்பமா விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டானு, திரும்பவும் அவங்க மனதை ஆராதிக்கிறானுங்க, அவனுக்கு பெரிய ஆளாவன் நினைக்கிறானுங்க, இடம் வாங்கின நினைக்கிறானுங்க, நகை வாங்கினே எல்லாம் வா வா வான்றானுங்க. ஆனா என் வார்த்தைய நம்பலையே. ஆண்டு சொல்றாரு, நானே என்ன என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டா வெட்டிக்கிறேன். இவ்வளவு ரத்தம் அவர் மேல. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, இந்த ரத்தத்தினால் உண்டான புதிய ஒரு உடன்படிக்கை. ஏன்னா அந்த உடன்படிக்கை சரியா ஃபுல்ஃபில் ஆகல, ஒரு பார்ட்டி என்னை விட்டுருச்சு, திரும்பவும் நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். இப்ப ஆட்டுக்கடாமா வேணா, வேற எதுவும் வேணாம், நானே நான் ஆயிடுறேன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இப்போ ஒரு உடன்படிக்கை பண்றேயா, ஒரு புதிய உடன்படிக்கை, என் ரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன், நானே என்ன பண்றேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர், அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கமிட் பண்ணும் போது ஏற்கனவே குமாரனை கமிட் பண்ணிட்டாருங்க. நமக்கு ஆபிரகாமிடத்தில் வாக்குத்தத்தை ஆண்டு கொடுக்கும் பொழுது உடன்படிக்கும் பொழுது இயேசுவை கொடுத்து தாங்க சொல்றாரு, இயேசு என் பிள்ளையே உனக்கு தரண்டா, நீ அக்ரிமெண்ட் முடிக்கலனா கூட பரவாயில்ல, நீ ஃபுல்ஃபில் பண்ணலனா கூட பரவாயில்ல, நீ நம்பலானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய கொடுத்து அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணா, நானே பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், நானே அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் பண்றேன். இதாங்க புதிய உடன்படிக்கை. ஏன்னா பழைய உடன்படிக்கை நிக்கலையாங்க, பழைய உடன்படிக்கை நிக்கல, புதிய உடன்படிக்கை ஆகிய என்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமும், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமும். ஆமென். திரும்பவும் அக்ரிமெண்ட் போட்டாருங்க ஆண்டவர் நமக்குள்ள, நீங்க நம்பினா போதும், காத்திரு, பொறுமையாயிரு, நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும், கலங்காத, பயப்படாத, இயேசுதாங்க உனக்கு கேடகம், இயேசுதான் உன் ரிவார்டு, உன் பலன் யார் தெரியுமா? நீங்க ஆபிரகாம் பலன் சொன்னானே, அந்த பலன் யார் தெரியுமா? அந்த நீதியின் பலன் இயேசுங்க, அந்த நீதியின் சூரன் இயேசுங்க, அந்த இயேசுதாங்க உன் பலன். The reward was Jesus. அவரே அக்ரிமெண்ட் போட்டு அவரே ஃபுல்ஃபில் பண்ணி, அக்ரிமெண்ட் வந்து டூ பார்ட்டிங்க, ஆனா ஒரே பார்ட்டியா ஆண்டர் ஒரே இடத்துல இருந்து இந்த பக்கத்துக்கும் நிறைவேற்றினாரு, இந்த பக்கத்துக்கும் நிறைவேற்றினார். எங்க இன்னுமா அவரை நம்பாம இருக்கிறீங்க? இன்னுமா சந்தேகம் வருது உங்க உள்ளத்துல? இன்னுமா அவர் சொன்னதை செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்க? அவர் ஆபிரகாம் சந்ததிக்கு உண்மை உள்ளவருங்க, அவர் உண்மை உள்ளவர், அவர் ரொம்ப உண்மை உள்ளவர், ரொம்ப உண்மையில. இந்த ரத்தத்திடத்தில் நீங்கள் சேர்ந்தீர்கள், இந்த உடன்படிக்கையின் இடத்துல நீங்க சேர்ந்த. அப்படியே கத்த சமூகத்தில் எழுந்து நினைப்போமா? அப்படியே எழுந்து நின்று காத்திர மாதிரி சுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறே என் இயேசுவே மருகினிலே வருகிறே என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே என் நாளுமே எந்த மகிமை பாடிடுவே.
இயேசுவே இயேசுவே உமருகினிலே ஆவலா வந்தது நமக்கு வார்த்தையே வந்ததுங்க. ஆபிரகாமுக்கு வார்த்தை தான் வந்தது, நமக்கு வார்த்தையே வந்தது. ஆட்டுக்கடா தான் துண்டிக்கப்பட்டது, நமக்கு இயேசு துண்டிக்கப்பட்டார். ஆபிரகாமுக்கு வார்த்தையின் மிருகத்தினுடைய உடன்படிக்கை, ரத்தத்தின் உடன்படிக்கை, நமக்கு குமாரனுடைய ரத்தத்தின். நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள், நல்ல கைகளை தட்டி Thank you Jesus. Nandi Yesuve. Nandi Yesuve. Yesuve. Oh thank you Lord. Makku nandri seluthugirom appa. Makku nandri seluthugirom. Makku nandri seluthugirom. Unga pillai engirundhu pogum bodhu vandha vannama allappa. Nambikkaiyodu kadandhu poganum. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை கர்த்தர் தருவார், அதை இன்றைக்கே தருவார். ஹல்லேலூயாப்பா. அவங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுப்புறோம்ப்பா. வருகிற வாரம் ஒரு ஆசீர்வாதமான வாரம், நெருங்குற ஒரு வாரமா, அறிகிற ஒரு வாரமா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் வழி அனுப்புகிறோம் அப்பா. சரீர சுகம், மனதில பலன் அப்பா, முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை உங்க பிள்ளைகளுக்கு தாங்க. மனதில் உள்ள சோர்வுகளை நீக்குங்கப்பா. சமாதானத்தினுடைய நதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடுவாய் கடந்து போகட்டும். ஏசாயா 66 வாசிக்கிறது போல சமாதான நதி, a river of peace, a river of peace, சமாதானத்தின் நதி ஆண்டவரே உங்க பிள்ளையின் வாழ்க்கையில கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளையினுடைய நாமத்தை உயர்த்துங்கப்பா. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். மீட்பு இரட்சகருமாய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென்.